வெல்கம் டு ஃபிஷிங் ஜர்னி. இந்த வீடியோவில் நம்ம லைன் தூண்டில் போட்டு மீன் பிடிக்க போகிறோம். என்னென்ன மீன் மாட்டுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இறக்கி வந்து நம்ம கடற்கரையில் இருக்க மட்டி, இல்லிப்பூச்சி இது ரெண்டையும் போட்டு தான் நம்ம மீன் பிடிக்க போகிறோம். நம்ம யூஸ் பண்ணுற லைன் தூண்டில 16 ஹூக்கு கட்டியிருக்கோம். ஹூக்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 20. நம்ம எடுத்த மட்டி இல்லி பூச்சி வந்து ஹூக்கில் மாட்டிகிட்டு இருக்கோம். எல்லா ஊக்குலையும் இற போட்டாச்சு. இப்போ பண்ணை பற்றி விட்டுட்டு தூண்டியில் தூக்கி போடலாம். தூண்டில் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்த வாட்டி போடுறதுக்கு இறையை நாங்கள் இப்போ எடுத்து வச்சுப்போம். அது போல் தான் இப்போ என் தம்பி எடுத்துகிட்டு இருக்காரு. நாங்கள் தூண்டில் போடுறதுக்கு இந்த இல்லியை தான் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் சாதாரணமாக இருக்கிற இல்லி யூஸ் பண்ணிங்கன்னா அதில் மீன் அடிக்காது, அது கல் போல் இருக்கும். இது வந்து கொஞ்சம் கொலக்கொலன்னு இருக்கும், கிளை இல்லின்னு சொல்லுவாங்க இதை. இப்போ தூண்டியில் எடுக்கிறோம், என்ன மீன் மாட்டியிருக்குன்னு பார்க்கலாம். ஒரு பாறை மீன் மாட்டியிருக்கு. என்னடா 16 ஊக்கு போட்டு ஒரே ஒரு மீன் பிடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கலாம். நாங்கள் யூஸ் பண்ணுற லைனு பார்த்தீங்கன்னா 30 mm மோனோஃபிலமெண்ட்டு. இதில் வந்து சின்ன மீன் தான் பிடிக்க முடியும். பெரிய மீன் மாட்டுச்சுன்னா அறுத்துட்டு போயிடும்.
அதனால் மாட்டின உடனே நாங்கள் எடுத்துருவோம். அதனால தான் நாங்கள் இப்போ எடுத்துட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு அல்லாத்தி மீன் மாட்டியிருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முக்கால் அடிக்கு இருந்தது. இதுவும் பெரிய மீன் தான். இந்த வாட்டி மூணு சின்ன மீன் மாட்டியிருக்கு. என்னென்ன மீனுன்னு பார்க்கலாம். ஒரு பாறைக்குட்டி மாட்டியிருக்கு. அடுத்ததாக ஒரு காலாக்குட்டி மாட்டியிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இது ரொம்ப சின்ன மீனுன்னு. இந்த சைஸில் மாட்டிச்சுன்னா நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியே எடுப்போம், எத்தனை மீன் மாட்டுதோ அது வரைக்கும். அடுத்ததாக ஒரு கிழங்கா மீன் மாட்டியிருக்கு. இந்த வாட்டி சின்ன மீனுங்க தான் மாட்டியிருக்கு. இந்த வாட்டி மாட்டின மீனுங்க எல்லாம் காலாக்குட்டி கிழங்கா, இந்த மீனுங்க தான் மாட்டியிருக்கு இந்த வாட்டி. இந்த வாட்டி என்னென்ன மீன் மாட்டியிருக்குன்னு பார்க்கலாம். சின்ன மீனுங்க தான் மாட்டியிருக்கு. ஒரு பாறைக்குட்டி மாட்டியிருக்கு. அடுத்ததாக ஒரு கெளுத்தி மீன் மாட்டியிருக்கு. ஒரு கீச்சா மீன் மாட்டியிருக்கு. இந்த வாட்டி நிறைய மீன் மாட்டியிருக்கு. என்னென்ன மீன் மாட்டியிருக்குன்னு பார்க்கலாம். இந்த வாட்டி வந்து காளா மீன், கெளுத்தி மீன், கிழங்கா மீன், கீச்சா மீன், ஒரு பாறைக்குட்டி. நாங்கள் ஒரு 1.5 மணி நேரம் தூண்டில் போட்டோம். இவ்வளோ மீன் மாட்டிச்சு. ஒரு அல்லாத்தி மீன், பாறை, மீதி எல்லாமே சின்ன மீனுங்க தான் மாட்டியிருக்கு. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.